வணக்கம் மக்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பட்ஜெட் டவர் ஸ்பீக்கர்ஸ் ப்ளஸ் பட்ஜெட் சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் அதை தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் முக்கியமாக ஒன்று சொல்லணுங்க. ஸோ நிறைய பேர் வந்து மெசேஜ் கால்ஸ் பண்ணியிருந்தீங்க, அதில் பல பேரோட காலை நான் அட்டன் பண்ணேன். ஸோ பல பேர்த்து வந்து அட்டன் பண்ண முடியலங்க, ஏன்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறதுனால ஒருத்தருக்கிட்டமே வந்து 15 to 20 minutes நான் பேசியிருப்பாங்க. ஸோ 4-5 கஸ்டமர் வரைக்கும் ஒரு நாளைக்கு வருவாங்க. ஸோ அவங்களையும் அட்டன் பண்ண முடியல, ப்ளஸ் ஃபோனும் எடுக்க முடியல. ஸோ அப்படி நான் ஃபோன் எடுக்காமல் வந்தாலும் தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க. ப்ளஸ் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, உங்களை நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணியிருப்பேன். ஸோ ஃபோட்டோஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சில பேருக்கு அனுப்பியிருந்தேன், சில பேருக்கு அனுப்ப முடியல ஆக்சுவலி. ஸோ அதெல்லாம் எதுவும் நினச்சிக்காதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற சிஸ்டம் எப்பவுமே கிடைக்கும். நம்ம சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய ஐட்டம் இருக்குங்க. ஸோ இந்த ஐட்டம் போயிடுச்சுன்னு வரத்தெல்லாம் படாதீங்க, கண்டினியூஸாக ரெகுலராக சூப்பர் சூப்பர் ஐட்டம் வந்துனே தான் இருக்கும். ஸோ வீடியோவை மறக்காமல் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்பீக்கர்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ நேற்று வீடியோவில் வந்து உங்களுக்கு ஆம்ப்ளிஃபைஸோட ரேட்டை சொல்கிறேன்னு சொன்னேன். பட் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற எல்லா ஆம்ப்ளிஃபயர்ஸுமே வந்து சேல் ஆகிடுச்சுங்க. இதில் 2 ஆம்ப்ளிஃபயர் மட்டும் இருக்குது ஆக்சுவலி. ஸோ அது ஒருத்தர் கேட்டுட்டு அட்வான்ஸ் பண்ணுறேன்ட்டு அட்வான்ஸ் பண்ணாமே விட்டுட்டாங்க. ஸோ அதனால் இந்த 2 ஆம்ப்ளிஃபயர் மட்டும் இப்போ அவைலபிளாக இருக்குது, ரேட் சொல்கிறேன்னு சொன்னேங்க. ஸோ மோஸ்ட்டாக எல்லா ஆம்ப்மே சேல் ஆகிடுச்சிங்க, நான் சொன்ன மாதிரி. இப்போ வந்து இந்த 2 ஆம்ப் மட்டும் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து X1000ங்க, டெனோனில் வந்து X1000. இது வந்து உங்களுக்கு ஒரு ரீசன்ட் சீரீஸு, இது வந்து எக்ஸ் சீரீஸ் அப்படின்வாங்க. இதில் வந்து உங்களுக்கு ARC சப்போர்ட்டும் இருக்குது, கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4K சப்போர்ட்டும் இருக்குங்க. ஓகேங்களா, இதில் உங்களுக்கு ப்ளூடூத் ஆப்டிக்கல் எதுவுமே வராது. இந்த எக்ஸ் சீரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1000, 2000, 3000 இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ப்ளூடூத் ஒய்ஃபை எதுவுமே வராது. பட் குவாலிட்டி நல்லாயிருக்குங்க, ஃபுல்லாகவே பனானா ப்ளக்ஸ் தான், நல்ல ஒரு டீட்டெயில் கொடுக்குற ஒரு ஆம்ப்புங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 5.1 மாஸ்டர் ஆடியோ HDMI டால்பி ட்ரூ HDயும் சப்போர்ட் இருக்குது, ARCயும் இருக்குங்க. இதில் நீங்கள் ஆப்டிக்கல் இன்புட்டும் வரும். சப்போஸ் உங்கள் டிவியில் வந்து ARC சப்போர்ட் இல்லைனாலும் ஆப்டிக்கல் வழியாக லைன் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரிஜினல் ரிமோட்டோட இருக்குது. ஸோ இந்த ஆம்ப்ளிஃபயரோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 18,000 வருங்க. ஸோ இது கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா பயனியரில் அட்மாஸ் ஆம்ப்ளிஃபயருங்க, 7.2. இதோட மாடல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா VSX1131 அப்படின்ற ஒரு மாடல். 7.2 ஒரு நல்ல ஆம்ப்ளிஃபயருங்க, பயனியரில் இதை விட பேசிக் அட்மாஸும் இருக்குது. இது ஓரளவுக்கு நல்ல அட்மாஸ் மாடல் ஆக்சுவலி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 watts 8 ohms 140 watts 6 ohms வருவாங்க, சூப்பராக இருக்கும் பர்ஃபார்மன்ஸு. ப்ளஸ் இதில் வந்து உங்களுக்கு ப்ளூடூத் ஒய்ஃபை 4K சப்போர்ட் எல்லாமே இருக்கும். ஸோ ஆனால் டீகோடிங்கில் வந்து அவங்க ஸ்பெஷலுங்க, அவங்கள அடிச்சு காலையில், ஏன்னா சரவுண்ட் எஃபெக்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்குன்னு மற்ற ஆம்ப்லாம் அப்படி அப்படின்ட்டு இல்லை, ஒரு ஆம்ப்புக்கு ஒரு தனித்துவம் இருக்குங்க. அந்த மாதிரி பயனியர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும், டெனான் சாஃப்ட்டாக ப்ளசண்ட்டாக இருக்கும். இதுவும் உங்களுக்கு சாஃப்ட்னஸ்ன்றது வந்து குவாலிட்டியில் சொல்கிறேன் நான், இது உங்களுக்கு சாஃப்டாக தான் இருக்கும் சிமிலராக. ப்ளஸ் இதில் வந்து சரவுண்ட் எஃபெக்ட் இன்னமும் சூப்பராக இருக்கும். ஸோ டிவைடிங்லாம் ரொம்ப கிளியராக துல்லியமாக உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு இவங்க ஸ்பெஷலு. ஸோ அதில் வந்து 7.2 மாடல், 37,000 வரும் அட்மாஸ், ஒரிஜினல் ரிமோட்டோட இருக்குங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ அவைலபிளாக இருக்குங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து பட்ஜெட்னா சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸுங்க, சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸோட செட்டு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து யமஹாங்க, யமஹாவில் வந்து மொத்தம் 6 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, ஸ்பீக்கர்ஸும் நல்ல கண்டிஷனில் இருக்குது, சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த 6 ஸ்பீக்கர்ஸுமே சேர்த்து வந்து உங்களுக்கு 6,000 வருவாங்க, எல்லாமே ஹெவியான ஸ்பீக்கர்ஸு. உங்களுக்கு ட்விட்டரும் வரும், இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாத்துலேயுமே ட்விட்டர் ப்ளஸ் ஊஃபர் ரெண்டுமே வரும், சூப்பராக இருக்கும் குவாலிட்டி. ஸோ உங்களுக்கு அது கூட வந்து யமஹாவோட சப் ஊஃபர் வேணும்னா 8 inches சூப்பர் மாடல் இருக்குது, எங்கிட்ட நல்ல மாடல் சப் ஊஃபர் ஒன்று இருக்குது. ஸோ அந்த சப் ஊஃபர் மட்டும் 10,000 வரும். ஸோ ஸ்பீக்கர்ஸ் வந்து 6,000 இருக்குது. உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை அடிஷனலாக அந்த சப்போர்டு சேர்ந்து அந்த பேக்கேஜாக வேணும்னா 16,000 வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்லேயே வந்து டுவெல் கியூப்ஸ்லேயே ஹெவி கியூப் இது. இதில் உங்களுக்கு ரெட் கலர் ரிப்பன் வச்சு வரும். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றி ரெட் ரிப்பன் வரும், அந்த ரிப்பன் வச்ச ஸ்பீக்கர்ஸ் வந்து வெயிட்டே இருக்காதுங்க. ஆக்சுவலி போஸில் வந்து ரொம்ப பேசிக் மாடலான ஸ்பீக்கர் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பீக்கர் உங்களுக்கு 3.5 kg இருக்கும். ஓகேங்களா, நல்ல ஸ்பீக்கர்ஸு, இதை வந்து போஸில் நீங்கள் வாங்கணும் எப்போவுமே. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,000 வரும், பேர் ஆஃப் அதாவது 5 ஸ்பீக்கர்ஸ் சேர்த்து 18,000 வரும், வித் வால் மவுண்ட் ப்ராக்கெட்டும் வருங்க. ஓகேங்களா, உங்களுக்கு வால் மவுண்ட் ப்ராக்கெட் வேணும்னு நினச்சிங்கன்னா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், உங்களுக்கு அமேசான்லேயே கிடைக்குங்க, அரௌண்ட் ஒரு 500-550 கிடைக்கும். ஸோ அந்த பேக்கேஜ் வாங்கி நீங்கள் எந்த ஸ்பீக்கர்ஸ் வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ சப்போஸ் உங்களுக்கு த்ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகலைனா கூட நீங்கள் திரும்பி அதை க்ரூப் பண்ணிக்கலாம், த்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இது வந்து மிஷன் கியூப்ஸுங்க, மிஷனில் வந்து M3 அப்படின்ட்டு இருக்கும், லேட்டஸ்ட்டாக வந்து M3 ஒன்று இருக்குது, ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும். ஓகேங்களா, அது வந்து வெயிட் இருக்காதுங்க அவ்வளோ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி, அந்த பேக்கேஜ் வந்து உங்களுக்கு 48,000 புதுசு நம்ம M3 அப்படின்ட்டுருக்கும், இப்போ கூட கிடைக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்த மிஷன், இது ஒரிஜினல் இங்கிலாண்டு மேக்கு. இது வந்து 150 watts வருங்க ஒரு ஒரு கியூப்மே, இது வந்து 3.5 kg வரும். உங்களுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பனானா ப்ளக்ஸ் வரும். ஓகேங்களா, ஃபுல்லாக இங்கே வெல்வெட் ஃபினிஷ் இருக்கும், கம்ப்ளீட்லி பிளாஸ்டிக் பாடி, சூப்பராக இருக்கும் குவாலிட்டி. ஆக்சுவலி மிஷன் இருக்கும், இது வந்து ரொம்ப டிமாண்டான ப்ராடக்ட்டுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஸ்பீக்கர்ஸ்மே சேர்த்து 8,000 வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் கியூலேயே வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் 6 ஸ்பீக்கர்ஸுங்க. ஸோ யமஹாலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. நீங்கள் வேணால் ஒரு ஸ்பீக்கர் செப்பரேட்டாக வச்சுட்டு சப்போஸ் எதனா ஒன்றுனா அடிஷனலாக நீங்கள் ஒரு ஸ்பேர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஆன் கியூலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆஃப் 6 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருவேன். ஸோ இதோட காஸ்மெட்டிக் கண்டிஷன் மட்டும் சும்மா சின்னதாக அங்கங்கே கார்னர்ஸில் டியர்ஸ் இருக்குது, பட் ஒர்க்கிங் கண்டிஷன் எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குங்க. ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4,000 வருவாங்க, 6 ஸ்பீக்கர்ஸ்மே சேர்த்து வந்து 4,000 வரும்.
ஆன் கியூலே உங்களுக்கு சப்வூஃபர் வேணும்னா என்கிட்ட இருக்குது. சப்வூஃபர் ரேட் மட்டும் 7 ரூபா வருங்க. ஸோ 7000 வருங்க ஸ்பீக்கர்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் ஒரு பட்ஜெட் ஐட்டம்ஸ்னு நிறைய பேர் கேட்டதுனால உங்களுக்கு இந்த பட்ஜெட் ஸ்பீக்கர்ஸுங்க. ஸோ இது எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரில் வந்து ஓப்பன் பண்ண முடியாதுங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் க்ரில் தான். உங்களுக்கு எதுக்குமே வந்து க்ரில்ஸ் ஓப்பன் பண்ண முடியாது. சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸே வந்து பொதுவாக அந்த மாதிரி தாங்க வரும். ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ எதுக்குமே க்ரில் ஓப்பன் பண்ண முடியாது. இதில் வந்து இது டஸ்ட் கேப்புங்க. இது வந்து பெரிய சைஸ் டஸ்ட் கேப் மாதிரி. இங்கே என்னடா இது கிராக் டென்ட் மாதிரி இருக்குது அப்படின்னா இல்லை. இது வந்து நார்மல் பேப்பர் தான். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்குள்ளே தாங்க ஸ்பீக்கரே வரும். இங்கே இருக்கிற கேப் வழியாக தான் ஆடியோவே வெளியே வரும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டெக்னாலஜி. சூப்பராக இருக்கும். இங்கே வால் மவுண்டிங் ப்ராக்கெட் இருக்குது. நீங்கள் வேணும்னா உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணி வால் மவுண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸோட பேக் சைட் வியூ தாங்க இது. ஸோ எல்லா ஸ்பீக்கர்ஸோட பேக் சைட் வியூ தான் இது. எல்லாத்துக்குமே உங்களுக்கு கிளிப் டைப் தான் வரும். உங்களுக்கு வந்து மெஷினில் மட்டும் உங்களுக்கு பனானா ப்ளக்ஸ் வரும். ஓகேங்களா. ஸோ இதுதான் போல்ஸோட வால் மவுண்டிங் கிட்டுங்க. இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் வந்து சென்டர் ஸ்பீக்கர், மிச்சம் 4 ஸ்பீக்கர்ஸுமே உங்களுக்கு வால் மவுண்டிங் ப்ராக்கெட் வரும். ஸோ இதுதான் அந்த ப்ராக்கெட். ஸோ நீங்கள் 360 degrees எப்படி வேணால் வந்து டில்ட் பண்ணிக்கலாங்க ஆக்சுவலி. ஓகேங்களா. ஸோ யமஹா வந்து 6000, 6 ஸ்பீக்கர்ஸ் வந்து 6000. ஸோ இது வந்து 18000 ஆக்சுவலி 5 போஸ் கியூப்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 8000 வரும் செட் ஆஃப் 5 ஸ்பீக்கர்ஸ். இது வந்து டோட்டலாக 6 ஸ்பீக்கர்ஸுங்க. 6 ஸ்பீக்கருமே சேர்த்து வந்து உங்களுக்கு 4000 வரும். யமஹாவுக்கும் சப்வூஃபர் இருக்குது. அதுக்கு வேணும் சப்வூஃபர் வேணாலும் கேட்டு வாங்கிக்கலாம். ப்ளஸ் வந்து நீங்கள் ஆன் கியூக் சப்வூஃபரும் இருக்குங்க. ஸோ இது ரெண்டுத்துக்குமே சப்வூஃபருக்கு வேணால் கேட்டு வாங்கிக்கலாம். மிச்சப்படி இந்த ஸ்பீக்கர்ஸ்க்கு உங்களுக்கு எந்த சப்வூஃபர்னால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அது வந்து 18x20 இல்லை அதுக்கும் கம்மி சைஸ் ரூமுங்க இருந்துச்சுன்னா ஹாலில் பெட்ரூம் தாராளமாக இந்த ஸ்பீக்கர்ஸில் எதை வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம்ங்க. ஓகேங்களா. சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் தாராளமே யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பிகினருக்கு ஒரு நல்ல அப்கிரேடாக இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்கேவோட 7 ஸ்பீக்கருங்க. ஓகேங்களா. 7 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. நீங்கள் 7.1 ஆம்ப் வச்சுருந்தீங்க, எனக்கு வந்து ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஸ்பீக்கர்ஸ் வேணும்னா தாராளமாக இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர்ஸுக்கு போகலாங்க. ஸோ இந்த 7 ஸ்பீக்கர்ஸுமே சேர்த்து வந்து 7000 ரூபாய்க்கு தாங்க தரப்போகிறேன். இதில் வந்து சென்டர் ஸ்பீக்கர் அதான். நீங்கள் எல்லாமே ஒரே சேம் சைஸ் தான். நீங்கள் ஃப்ரண்ட்டு சரௌண்ட்னு எது எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து காஸ்மெட்டிக் மட்டும் கொஞ்சம் புவராக இருக்குங்க. பட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குது. இந்த ரேட்டுக்கு ரொம்பவே சூப்பரான ரேட்டுக்கு வந்து ரொம்பவே ஒர்த்தான ஒரு ஸ்பீக்கர்ஸுங்க. ஸோ உடனே வாங்கிக்கோங்க. இந்த ரேட்டு கண்டிப்பாக எங்கேயும் கிடைக்க வாய்ப்பே இல்லை. 7 ஸ்பீக்கர்ஸுமே சேர்த்து 7000 ரூபாங்க. ஓகேங்களா. ஒர்க்கிங் எல்லாமே பக்காவாக இருக்குங்க. காஸ்மெட்டிக் மட்டும் கொஞ்சம் புவராக இருக்குங்க. ஓகேங்களா. உங்களுக்கு வந்து பேக் சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி அங்கங்கே பீல் ஆஃப் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வுட்டு. பட் இது எதுவும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இதுக்கு மேலே வந்து இது ஃபெவிகால் அப்ளை பண்ணதுனால இதுக்கு மேலே எதுவுமே உங்களுக்கு உறிஞ்சலாக வராது. ஸோ இந்த கண்டிஷனில் இருக்க ஸ்பீக்கர்ஸ் ஒரு சில ஸ்பீக்கரில் மட்டும்தாங்க இந்த மாதிரி இருக்குது. மிச்சம் எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ இந்த ரேட்டுக்கு இது ரொம்பவே நல்ல ஸ்பீக்கர்ஸுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 8 ஓம்ஸில் வந்து 130 வாட்ஸ் இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே. ஸோ இதுதாங்க இதோட பேக் சைடு இமேஜ். ஸோ எல்லா ஸ்பீக்கர்ஸுமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. இந்த ஒரு ஸ்பீக்கர் மட்டும் கொஞ்சம் உறிஞ்சிருக்கு. பட் இதில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணதுனால இதுக்கு மேலே உங்களுக்கு அந்த உறிஞ்சி விழாதுங்க. ஏன்னா கஸ்டமர் வந்து அப்படியே வச்சுருந்தாங்க யூஸே பண்ணாமல். ஸோ அவங்க வந்து இந்த ஃபெவிகால் எதுவுமே அப்ளை பண்ணல. நம்ம அப்ளை பண்ணியிருக்கனால இதுக்கு மேலே உங்களுக்கு எதுவுமே வந்து கீழே உறிஞ்சி விழாதுங்க. ஸோ எல்லா ஸ்பீக்கர்ஸுமே பார்த்திங்கன்னா 130 வாட்ஸ் 8 ஓம்ஸுங்க. ஒரு சென்டர் செட் ஆஃப் 6 புக் ஷெல் ஸ்பீக்கர்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்கேவோட 5 புக் ஷெல்ஃபுங்க. ஓகேங்களா. இதில் வந்து நீங்கள் இது சென்டராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இருக்க ஒரு 5.1 ஆம்புக்கு இதை சென்டராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹெவி புக் ஷெல்ஃப் தான். உங்களுக்கு செப்பரேட்டாகவே டூம் ட்வீட்டர் வந்துடும். எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1-2 இன்ச் டூம் ட்வீட்டர்ஸ். ஓகேங்களா. இது ரெண்டு செட்டு வந்து வேறு ஒரு செட்டு. இது மூணுமே வந்து ஒரு செட் ஆஃப் புக் ஷெல்ஃபுங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 70 வாட்ஸ் 6 ஓம்ஸுங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் புக் ஷெல்ஃபுனாலே பொதுவாகவே எப்போவுமே பார்த்திங்கன்னா 100 வாட்ஸ் தான் வரும். உங்களுக்கு சேட்டலைட் இந்த சின்ன ஸ்பீக்கர்ஸே பார்த்தீங்கன்னா 120, 100, 120, 130 வரும். பட் புக் ஷெல்ஃபில் நீங்கள் எவ்வளோ பெரிய புக் ஷெல்ஃப் எடுத்தாலும் சரி 10 வாய் கேலி மேக்ஸிமம் 100 வாட்ஸ் தாங்க இருக்குமே. ஓகேங்களா. அதுக்காக இது 70 வாட்ஸ்ன்றதுனால நீங்கள் வந்து ஒரு 100 வாட்ஸ் ஹோம் தியேட்டர் ஆம்பில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றலாம் இல்லை. நீங்கள் 100 வாட்ஸ் ஆம்புக்கு இது தாராளமாக போட்டுக்கலாம். ஒன்றும் ஒரு பிரச்சனையும் வராதுங்க. ஸோ இந்த 5 புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர்ஸுமே பார்த்திங்கன்னா க்ரில்லோட இருக்குது, மின்ட் கண்டிஷனில் இருக்குங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து வந்து 13000 வரும். 5 ஸ்பீக்கர்ஸுமே சேர்த்து 13000 வரும். ஒரு ஒரு ஸ்பீக்கருமே பார்த்திங்கன்னா இந்த எல்லா ஸ்பீக்கருமே வந்து அரௌண்ட் ஒரு 4 kg அப்படி வருங்க. ஒரு ஒரு ஸ்பீக்கர்ஸுமே பார்த்திங்கன்னா 4 கிலோ வரும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஹெவியான புக் ஷெல்ஃபு. கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஹெவி செட்டப்புக்கு உங்கள் வீட்டில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கூடவே உங்களுக்கு ஆன்கியூவோட ஆன்கியூ சப்வூஃபர் வேணுனாலும் 7000 ரூபாயில் சப்வூஃபர் தனியாக இருக்குங்க. ஸோ சப்வூஃபர் வேணுனாலும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரில் போட்டால் எப்படி இருக்கும் அதோட லுக்குங்க. ஓகேங்களா. ஒரு சில க்ரில் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கணும் ஆக்சுவலி. ஓகேங்களா. வாஷ் பண்ணால் பக்காவாயிடும். இது எல்லாமே பிளாஸ்டிக் க்ரில் தான். ஓகேங்களா. தைரியமாக வாஷ் பண்ணலாம். இதிலே வந்து சில ஸ்பீக்கர்ஸில் உட்டன் க்ரில் வரும். எப்போவுமே உட்டன் க்ரில்ஸை வந்து வாஷ் பண்ணாதீங்க. அது அப்புறம் ரொம்ப பெருசாகிடும், உப்பிடும் ஆக்சுவலி அந்த வுட்டு. ஸோ இதெல்லாம் பிளாஸ்டிக் தான். நீங்கள் தைரியமாக வாஷ் பண்ணலாம். சோப் போட்டு ஜஸ்ட்டு ப்ரெஷ் பண்ணிங்கனாலே எல்லாமே புதுசாகிடுங்க. ஸோ இந்த ரேட்டில் இந்த மாதிரி புக் ஷெல்ஃப்ஸ் யாருமே தர மாட்டாங்க. மோஸ்ட்டாக உங்களுக்கு 2 புக் ஷெல்ஃபோட ரேட் எப்போவுமே 7000 ரூபாய் அந்த மாதிரி தாங்க இருக்கும். ஸோ இந்த 5 ஸ்பீக்கர்ஸுமே சேர்த்து வந்து 13000 தான்.
ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் டவர்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ பட்ஜெட் டவர்ஸில் வந்து இப்போ நம்ம ரெண்டு டவர்ஸ் பார்க்கலாங்க, ஏன்னா இதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு எங்கிட்ட இருக்க ஒரு கொஞ்சம் லோ பட்ஜெட் டவர்னால் இந்த ரெண்டு டவர் இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விஷன் அக்காஸ்டிக்ஸ், இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு ஸ்டீரியோ ஸ்பீக்கருங்க. அதாவது வந்து இதோட புதுசுலாம் பார்த்தீங்கன்னா வந்து டாலர்ஸில் தான், கரெக்டான ரேட் தெரியல, பட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஸ்பீக்கர் இது. செகண்ட் ஹேண்ட் ரேட்டு இந்த மாதிரி ஆடியோ ஃபைல் ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 45 to 50 அந்த ரேஞ்சில் இருப்பாங்க, நல்ல கண்டிஷனில் இருந்துச்சுன்னா. இது கொஞ்சம் காஸ்மெட்டிக் மட்டும் உங்களுக்கு அங்கங்கே டேமேஜ் இருக்குங்க. கிரில் வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ண முடியாத அளவுக்கு கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ அதனால் இந்த கண்டிஷனில் இருக்கிறதுனால இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 13,500ங்க. தார் மாதிரி பேஸ் வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரிலாம் இருக்காது, கரெக்டாக ஃப்ளாட் பேஸு, குவாலிட்டி அல்டிமேட்டாக இருக்குங்க. உங்கள் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே தெல்ல அந்த கிளிப்பை போட்டு காமிக்கிற எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஸ்பீக்கருங்க. விஷன் அக்காஸ்டிக்ஸ் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் பிராண்ட், ஓகேங்களா. கம்ப்ளீட்லி ஆடியோ ஃபைல் ஸ்பீக்கர். நீங்கள் ஒரு ஸ்டீரியோ லவராக இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த ஸ்பீக்கர் இடங்க, மிஸ் பண்ணாதீங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்பி அப்படின்ற டவருங்க. ஸோ இது வந்து ஹோம் தியேட்டருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் ஸ்டீரியோக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. பிஎம்பி வந்து ஒரு ஜப்பான் மேக், இது வந்து அமெரிக்கன் மேக் ஸ்பீக்கர், இது வந்து ஜாப்பனீஸ் மேக் ஸ்பீக்கர். ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு 5.5 inch ஊஃபர், ஒரு ட்வீட்டர் பாக்ஸுக்குள்ளே வந்து இன்னொரு ஒரு 6 inch ஊஃபர் வருவாங்க. ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு பேக் சைடில் ஸ்க்ரூ இருக்குது, அதை ஓப்பன் பண்ணால் தெரியும், உள்ளே வந்து உங்களுக்கு ஒரு 6 inch டிரைவர் வரும். ஸோ பேஸ் ஹோல் வந்து கீழே தான் இருக்கும். இது வந்து கம்ப்ளீட்லி ஃபார் ஹோம் தியேட்டர் ப்ளஸ் ஸ்டீரியோ ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காஸ்மெட்டிக் கொஞ்சம் போராக இருக்குது பார்க்குறதுக்கு, பட் ஆனால் பர்ஃபார்மன்ஸு சூப்பராக இருக்கும். இந்த விலைக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குங்க, நல்லாயிருக்கும், எக்ஸலண்ட்டாக இருக்கும் உங்கள் ஸ்பீக்கர். ஸோ இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்தோட ரேட் வந்து 16,000 வரும். ஸோ இதோட வெயிட் மட்டுமே ஒரு ஸ்பீக்கர் வந்து 18 kg வருங்க, 18 kg ஒரு ஸ்பீக்கர் மட்டும். ஸோ இதுக்கு கிரில் எல்லாமே இருக்குது, இப்போ கிரில் போட்ட இமேஜும் வரும், ப்ளஸ் இதோட டெமோ வீடியோவும் பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஆம்ப்லையுமே நான் மாற்றி ஆம்பியும் டெமோ காமிக்கிறேன், ப்ளஸ் இந்த ஸ்பீக்கரையும் உங்களுக்கு மாற்றி டெமோ வீடியோ. ஸோ இன்னொரு ஒரு முக்கியமான விஷயங்க, அதாவது வந்து நல்ல டெமோ சாங் வந்து போடவே முடியாதுங்க, ஏன்னா எந்த ஒரு நல்ல சாங் போட்டாலும் நான் காப்பிரைட் சாங்லேயே நல்ல சாங் போட்டால் கூட வந்து காப்பிரைட்ஸ் வந்துருந்துங்க. ஸோ அதனால் டெய்லியுமே வந்து சூப்பர் சூப்பர் ஐட்டம் வருங்க. ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டியும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற ஐட்டம் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் இல்லை கால் பண்ணுங்கள். சேனலில் ரெகுலராகவே வீடியோ வந்துனே இருக்குங்க. ஸோ நாளைக்கு என்ன ஐட்டம் வரப்போகுதுன்றது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டியும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ. இது சும்மா டஸ்ட்டு தாங்க, எந்த ஒரு டேமேஜுமே இல்லைங்க ஸ்பீக்கர்ஸில், இது வந்து டஸ்ட்டு தான். ஸோ இங்கேயும் உங்களுக்கு இருக்கிறது வந்து டஸ்ட்டு தாங்க, இது இது வந்து க்ளீன் பண்ண போயிடும், டேமேஜ் எதுவுமே இல்லைங்க. ஸோ பாக்ஸுக்குள்ளேயே இன்னொரு ஊஃபர் வரும்.